ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா, வில்லியம் பிளேக் எழுதிய எ பாய்சன் ட்ரீ. இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம். இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1794 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த போயம் வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போயமில் வந்து நரேட்டர் எதை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபீலிங்ஸ், அதாவது ஃபீலிங்ஸ் கோபம் எப்படி இருக்கு, அதே மாதிரி அதனால் அவர் எப்படி தனிமைப்படுத்தப்பட்டார் அப்படின்றத விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கோபமானது, அந்த எமோஷனமானது அவங்களை அந்த ஒரு டெட் மர்டர் என்ற சுச்சுவேஷனுக்கு எப்படி கொண்டு போகுது அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காரு. இந்த போயமோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று ஆங்கிரி, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச், அதே மாதிரி மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலன் ஸ்டேப்ஸ் அட் த மேன்கைண்ட், அதாவது ஆடம் அண்ட் போயிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாங்கல்ல, ஃபெர்டன் ஃப்ரூட்ஸ், ஸோ அது வந்து இதில் ஒரு ரீசனாக இருக்கு. ஸோ இது மூணு தான் இதோட மெயின் தீம். இந்த போயமோட ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஃபெர்டன்ஸ் அப்படின்றது தான் இதோட ஒரிஜினல் டைட்டிலாக நேமாக இருக்கு. இந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து என்னன்னா ட்ராஜிக் பீட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ட்ராஜிக் பீட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு சொல்ற அந்த வரிகளில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோபங்கள் நிறைஞ்சு காணப்படும், அதுதான் அது. ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டான்ஸாவில் இருக்கு. இதோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி தான். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதாவது வந்து ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறான் அப்படின்றது தான். அதே கோபத்தை அவன் மற்றவங்கிட்ட செலுத்தாம தன்னுள்ளே வச்சிருந்தா அந்த கோபமானது கண்டிப்பாக அவன் உயிரை வாங்கிரும் அப்படின்றத வந்து இந்த போயம்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, போயம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பீக்கர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமா இருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஃப்ரெண்டு மேல வந்து ரொம்ப கோபமா இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ ரொம்ப கோபமா இருக்காரு. அதனால அந்த ஃப்ரெண்டு மேல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரேட்டர் போயிட்டு அவரை திட்டுறாரு. திட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனு அந்த நரேட்டருக்குள்ள இருக்கிற அந்த கோபமானது என்ன பண்ணுச்சுன்னா வெளியே வந்துருச்சு, சுத்தமா வெளியே வந்துருச்சு. பட் ஆனால் இதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து அவரோட எனிமி மேலே வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவங்க மேலே போய் அவங்களுக்கு முன்னாடி போய் திட்டவும் முடியாது, ஸோ எதுவும் பண்ண முடியாது, அப்படி வெளிக்காட்ட முடியாத வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோபமானது அவங்க வெளிக்காட்டாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து வளர ஆரம்பிக்குது. அந்த சூழ்நிலையில் வெளி வராமல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையில் அவர் வந்து வெளி வராமல் இரவும் பகலுமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஏதாவது மன அழுத்தம்னு சொல்றாங்க இல்லையா, சேம் அதேதான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு உள்ள இருக்கிற அந்த ஆதங்கத்தை வந்து வெளியே சொல்ல முடியல. ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. அந்த கோபத்தை வந்து நாளுக்கு நாள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறுன்றி வந்து வளர ஆரம்பிக்குது. மனதிற்குள்ள வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பத்தியான, அதாவது அந்த எனிமை பத்தியான ஒரு பேட் அபிப்பிராயங்கள் வந்து வேறுன்றி வளர ஆரம்பிக்குது. அவர் மேல இருக்கிற கோபங்களும் வளர ஆரம்பிக்குது. சில நாட்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமையிலே உட்காந்து அழுவார். ஆனாலையும் தன்னுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்த முடியாமல் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலியான சிரிப்பால் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ நாம் கூட எடுத்துங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிடிக்காதவங்க முன்னாடி போவாங்க, இருந்தாலே அவங்க மேலே நம்மளுக்கு கோபமாக இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாது. என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஜாலியாக அவங்க கிட்ட கை கொடுத்து பேசிட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, புன்னகை சிரிப்பு, ஜஸ்ட் சிரிச்சுட்டு போவாங்க. ஸோ சேம் அதே மாதிரி இவரும் என்ன பண்ணிட்டுருக்காரு, அப்படி பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி அவர் கோபம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீர் துளியால் வந்து நீர் வாங்கியும், அதே மாதிரி அவரோட சிரிப்பு, அந்த சிரிப்பால் வந்து சூரிய வெளிச்சம், அந்த சிரிப்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம், இது ரெண்டுத்தால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபமானது வளர ஆரம்பிக்குது. கண்ணீர் துளியான நீரலியும், அதே மாதிரி சிரிப்பால் வந்து அந்த சூரிய வெளிச்சம், அந்த சிரிப்புன்றது என்ன சூரிய வெளிச்சம். ஸோ இது ரெண்டால வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கோபத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி அந்த கோபமானது வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படி வளர்ந்த அந்த செடியில் வந்து என்ன பூக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்மையான ஒரு ஆப்பிள், அந்த ஒரு ஆப்பிள் வந்து மென்மையான ஒரு ஆப்பிள் வந்து உருவாகுது. அந்த உருவான அந்த ஆப்பிள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மென்மையாக அழகாக இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய எதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த ஆப்பிளை வந்து பிடுங்கி சாப்பிட்றாங்க, அந்த ஆப்பிளை பிடுங்கி சாப்பிட்றாங்க. அந்த ஆப்பிள் சாப்பிட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்மி வந்து அதே மரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாய்சன், அதாவது என்னன்னா அவரோட அந்த கோபத்தால் உருவான அந்த மரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அங்கே இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்து இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு.
சோ அவ்வளவுதான் இந்த பயம். ஃபைனலா வந்து இந்த ஆப்பிள் ஏங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடம் அண்ட் ஈவ் அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டதுனாலதான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்றது தெரிய ஆரம்பிச்சது. சோ அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அங்க அதை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அந்த சொர்க்கத்திலிருந்து இடம் கிடைக்கல அப்படின்றது சொல்றாங்க. சோ சேம் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த கோபம் என்றத வந்து அந்த எனிமி சாப்பிட்டதுனால என்ன ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க டெத் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்த போயம் மூலமா வெளிக்கொண்டு வர்றாரு. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பத்தி பாக்குறேங்க அப்படின்னா, வில்லியம் பிளேக் எழுதிய எ பாய்சன் ட்ரீ. இதோட டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போயம். இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1794 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த போயம் வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்